ஸோ உங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருப்பி தமிழ் நான் அவங்க ராவல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் ஒர்க்கிங் ஆப் இன் 2020 அப்படிங்கிறதா. ஸோ இது என்ன பொய் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுக்காக இதோ பாருங்க, புஜ்கா என்ன போக மாட்டேங்குது. ஸோ இதை எப்படி உங்க போனுக்கு வர வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வித்வுட் ஃபர்தர் டிலே கெட் இன்டு த வீடியோ. இதான் நினச்சிருப்பீங்க, பட் இது ட்ரூ ஆப் தான். அதுக்காக தான் உங்களுக்கு கையிலேயே சாட்சியை காமிச்சா இது பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இதை மியூசிக்லாம் போட்டோம்னா நம்ம காப்பீடு கொடுத்துருவோம், அதெல்லாம் கொடுக்கல. ஸோ இது என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாஸ்வேர்டு இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல வர பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு லிங்க்கில் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப் வரும். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் போய் பார்க்குறது பேஸ்ட். ஸோ டிக்டாக் பேன் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனில் பேன் ஆச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ டிசம்பர் மந்தோட. அண்ட் டிக்டாக் திரும்ப வரமானிக்கும் தெரில. இந்தியாவில் மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் பேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பட் யூஎஸில் பேன் ஆகலை. அவங்களாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப் தான். நீங்கள் கண்டதுக்கிட்ட விபிஎனை போடணும், அதை போடணும், இதை போடணும் அவசியமே இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு டிக்டாக் ஆப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகலாம். உங்கள் அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணிக்கலாம். அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறது வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ண முடியும். ஜிமெயில், ஃபேஸ்புக்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி இமெயில் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிக்டாக் ஆப்பு. ஸோ ஃபுல் ஒர்க்கிங் டிக்டாக் ஆப் தான் இது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த டிக்டாக் ஆப்புக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக இங்கிலீஷ்காரன வீடியோவாக தான் இருக்கும். அதாவது அமெரிக்கனுடைய வீடியோவாக தான் இருக்கும். இல்லைனா இந்தியன் கண்ட்ரியை தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸில் உள்ள வீடியோஸாக தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் பேன் ஆகி 7 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 7 மந்த்ஸாக இந்தியன் கிரியேட்டர்ஸ் யாருமே கண்டென்ட் அப்லோட் பண்ணலை. ஸோ அந்த காரணத்தினால நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாம் அவுடேட்டட் ஆகி இர்ரெலவெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க போட்டுக்கிட்டு இருக்க நியூ கண்டென்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருப்பாள். ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கனால அவங்களோட கண்டென்ட்ஸ் தான் குப்பமான இங்கே மேலே கிடக்கும். ஸோ அது யூஸ் ஆகும், பார்க்க நல்லாயிருக்குங்க, அவ்வளோதாங்க. ஸோ டிக்டாக்கை வந்துட்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுக்கு ஸ்டோரிக்கு வந்து அதுலேருந்து எடுத்து பியூட்டிஃபுல்லான சில வீடியோஸ் வந்து எடுத்து நான் என்னுடைய ஸ்டோரிக்கு அப்லோட் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ரெகுலாரிட்டியாக இருந்துச்சு 7 மந்த்ஸுக்கு முன்னாடி. பட் அப்பப்போ இந்த இந்தியன் கிரிஞ்சி வீடியோஸாக வரும். அந்த கர்மத்தெல்லாம் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுறவங்கள போதும் நான் ஆகிடும் கன்றாவி. எப்போ டிக்டாக் அங்கே பேன் பண்ணானுங்களோ அது அங்கேருந்து அப்படியே ஒரு காலை தூக்கி ஜம்ப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டானுங்க கன்றாவி பிடிச்சவனுங்க. ஸோ நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லாம் தெரியும், இவனுங்கெல்லாம் டிக்டாக்ல இருந்த வரையும் நம்ம இன்ஸ்டாகிராம் மீம் கிரியேட்டர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ட்டு. இவனுங்க ரீல்ஸு அந்த கருமத்தெலாம் வந்த உடனே அந்த ரீல்ஸ் பக்கம் போகிறதுக்கே ஒரு மனக்கஷ்டமாக இருக்குது. ரீல்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர், பட் இந்த டிக்டாக்கை பேன் பண்ணி ரீல்ஸ் வந்த உடனே அவனெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரீல்ஸில் கச்ச கச்ச கச்சன்னு வந்துச்சு. சரி ஓகே, இந்த ஆப்பை இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறேன். கரெக்டாக இப்போது வந்துட்டு கோடு இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த கோடை கொண்டு போய் இந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த பாஸ் கோடு கேட்கும். ஸோ நீங்கள் இந்த பாஸ் கோடில் இந்த கோடை என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகே ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். நார்மல் டிக்டாக் ஆப்பு தாங்க, உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கண்டென்ட்ஸும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நீங்கள் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக் ஆப் வந்து எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து டிக்டாக் அப்படின்ற மேலேயும் கீழேயும் எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் நீங்கள் ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்பினுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டு. ஸோ அவ்வளோதானுங்கோ, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் பல வீடியோஸ் வேணும் தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். சாரி. ஸோ திஸ் ராவல் ஃப்ரம் தி பீல். தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராவல் ஃப்ரம் தி பீல் தமிழ். டாடா, பை, சீ யூ, டேக் கேர். And I didn't understand that you